நம்ம அடுத்த லடாக் பர்ச்சேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங் எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம லடாக் ரைடுக்காக தான் இதுவும் பை பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க கூகுள் மேப் அப்படின்னு நினைக்காதீங்க. கூகுள் மேப்பை வச்சு ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்டர் தான், எஸ் மொபைல் ஹோல்டர் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மொபைல் ஹோல்டர் என்ன பார்த்தீங்கன்னா, போபோவுடைய ஹோல்டர் தான். இது சார்ஜபிள் பட் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே இருந்தது. ஆன்லைனில் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், டைரெக்டாக அவங்க வெப்சைட்லேயே பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து நமக்கு கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது எப்படி ஃபிட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபிட் பண்ண போகிறேன் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை இதில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தெரியும் உங்களுக்கு இந்த ஹோல்டருடைய சேஃப்டியும், பட் இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, இது இந்த ஹோல்டரில் லைஃப் நல்லா கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க போபோலேருந்து நமக்கு அனுப்பிச்ச கொரியர். ஸோ இது நான் அங்கே ஆஃபீஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணி நான் பார்த்துட்டேன். ஸோ இது வந்து நான் இங்கே தான் ஓப்பன் பண்ணேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன பாக்ஸ் தான், இது வேறு எதுவுமே இல்லை. இது ஃபுல்லாக அவ்வளோதான், எம்டி தான் இது. ஸோ இந்த சின்ன பாக்ஸில் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பொருள் ஆர்டர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இதில் பாருங்கள், இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், போட்டு ஒரு ஸ்மைலியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஒன்றுமே இல்லைங்க, சின்ன பாக்ஸ் தான், இது சின்னதாக இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவருக்குள்ளே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இது வந்து பார்த்திங்கன்னா மிரரில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம ஹோல்டர் செட் பண்ணுறக்கூடியது. இது கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலன் கீ கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம டைட் பண்ணுறது. ஒரு தீஎம்எம் டேப் கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் ஏதாவது லூஸாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம இதை வச்சு நம்ம பண்ண டைட்டாக நம்ம ஹேண்டில் பாரில் ஒட்டிட்டு இதை வந்து நம்ம இந்த கிளாம்பில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ரவுண்டு. ஸோ இந்த பக்கல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பக்கலில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேண்டில் பாரில் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஹேண்டில் பாரில் லூஸாக இருக்குது அப்படின் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கிள்ஸில் நம்ம உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஹேண்டில் பார் ஒரு சில வண்டிக்கு சின்னதாக வரும், ஒரு சில வண்டிக்கு பெருசாக வரும். ஸோ உள்ளே வந்து ஒரு லெதர் மாதிரி கொடுத்துக்கலாம், பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஸோ அடிஷ்னலாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இது ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ், ரெண்டு சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த பக்கல் வந்து டைட் பண்ணக்கூடிய நெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கான கீ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆலன் கீ மூலமா நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ யாராலையும் வந்து டக்குன்னு நம்ம கழட்ட முடியாது, அவ்வளோ சீக்கிரம் இந்த ஆலன் கீ யார்கிட்டையும் இருக்காது, யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் கழட்டிட்டு போயிடுவாங்க, எல்லாம் உடச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு புது விஷயம் தான் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ், இது வந்து ஃபியூஸ் வந்து நம்ம ஒயரில் ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபியூஸ் நம்ம பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பைஸ். ஸோ இவ்வளோ தாங்க எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆலன் கீ, ஒரு ஒரு நம்ம வந்து மிரரில் செட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டு, ஒரு 3mm டேப்பு, இது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஒயர் எல்லாமே லூஸ் ஆகிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஒயர்ஸ் வந்து நம்ம கட்டிக்கிறதுக்கு ரெண்டு டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த போபோவுடைய ஹோல்டர், மொபைல் ஹோல்டரு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லூஸ் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், இது கீழே விழாமல் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. இதிலே இன்னொரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கிரிப்பர் மட்டும் வரும், கீழே வராது. ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கீழே இங்கே ரப்பரில் கிரிப்பர் கொடுத்துருக்காங்க, அந்த ரப்பர் மூலமாகவும் நீங்கள் ஃபிட் பண்ணி பிடிச்சிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வந்து இந்த பால் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பாலில் ஃபிட் பண்ணுறதுக்கு
இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வண்டியில் ஹேண்டலில் செட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து 360 degrees நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பால் லாக் இது. ஸோ இந்த பால் லாக் முன்னாடி பார்த்திங்கன்னா இது நல்லா டைட்டாக போகிறதுக்காக இந்த ஒரு நெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலில் வந்து நம்ம வச்சு டைட் பண்ணிக்கலாம். இந்த பக்கலில் வந்து நீங்கள் இப்படி போட்டுட்டு இதை உள்ளே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து விழாது உங்களுக்கு. ஸோ டைட்டாக நம்மளுக்கு வந்து பிடிச்சிரும், இதுக்கு மேலே இது வராது. ஸோ இப்படி வண்டியில் வந்து இந்த ஹோல்டரில் இந்த பக்கல் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் நம்ம செட் பண்ணிவிட்டு இப்படி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போபோவில் இதில் வந்து 1.5 meter ஒயர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். இது நான் வரும்போதே வந்து வண்டியில் ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து பேட்டரியில் கொடுக்குற மாதிரி வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பேட்டரியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது நம்ம தெரியாமல் நம்ம ஆன்லே விடும்போது பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக கீழே கொடுத்துருக்கேன், ஹெட்லைட் கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு, உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு ரப்பரில் வந்து கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, தண்ணி உள்ளே போய் எதுவும் ஷார்ட் ஆகாத மாதிரி. இங்கே வந்து ப்ளூ லைட் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணால் ப்ளூ லைட்டில் எரியும், உங்களுக்கு ஆஃபில் இருக்கும்போது எரியாது உங்களுக்கு. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அலுமினியம் நல்ல ஹெவியாக இருக்குது. சிட்டியில் நம்மளுக்கு ரூட்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டூயல் ஃபாஸ்ட் சார்ஜ் இன்ஜினில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுதான் நான் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பைக்கில் நீங்கள் தேவைனா ஹோல்ட் பண்ணிவிட்டு இது கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லை, நம்ம ரூம்லேயோ இல்லை பார்க்கிங்லையோ எங்கேயாவது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு பார்க்கிங்கில் விடும்போது ரொம்ப நல்லவங்களாம் இருப்பாங்க, அவங்களால இது வாங்க முடியாது. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைனா வந்து உடச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் எனக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நான் ட்ரிப்பு போகும்போது என் ஃப்ரெண்டோடைய பைக்கில் இருந்த மொபைல் ஹோல்டர் வந்து உடச்சிட்டாங்க, உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈஸியாக அதை கழட்டிகிட்டே எடுத்துகிட்டு போயிருக்கலாம், உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கும் யூஸ் இல்லை இவனுக்கும் யூஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். இது வண்டியில் எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பீஸை வந்து நம்ம இங்கே வந்து இப்படி செட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பார் மாதிரியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிரரில் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து இங்கே செட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் இங்கே வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஹேண்டில் பாரில் வந்து ஸ்பேஸ் இல்லை, ஏன்னா ஆக்சுவலாக நம்ம ஃபாக் லேம்புடைய சுவிட்சஸ் வச்சுருக்கோம், இந்த பக்கம் வந்து அசார்ட் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து டிஸ்க்கு பாக்ஸ் இந்த ஆயில் பாக்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் இங்கே வந்து நம்ம செட் பண்ணும்போது நமக்கு மொபைல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து செட் பண்ண போகிறோம். டைட் வைக்கும் போது ஸ்லிப் ஆகாமல் வைங்க. ஸ்லிப் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப நெட்டு கழட்டும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நார்மலாக ஹேண்டில் பார் மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு கிரிப்புக்காக நம்ம வச்சுருக்கோம், இந்த கிரிப்பில் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பக்கிள்ஸ் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இந்த பக்கிள்ஸ் நம்ம நார்மலாக செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து இங்கே ஒரு ரப்பரில் கொடுத்துருக்காங்க, ஸோ பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம சைஸ் நம்ம வந்து சின்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஸோ ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கிரிப்பாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். பண்ண போகிறோம்னா ஹோல்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த நெட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் இந்த பாலில் போட்டுருங்க. இது வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலில் வந்து இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக லூஸாக இருக்கும். இந்த நெட்டு நீங்கள் டைட் பண்ணாமல் விட்றாதீங்க, கண்டிப்பாக கலண்டு விழுந்துடும்.
ஸோ 360 degree நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக நீங்களே வீட்லேயே செட் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டரிங்க நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். எல்லா வண்டிக்குமே இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இங்கே பேபி பார் இருந்துச்சுன்னா பேபி பாரில் கூட செட் பண்ணிக்கலாம். இதில் நான் புதுசாக என்ன விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ இதில் வந்து 1.5 meter ஒயர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெட்லைட்டில் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ பேட்ரி இங்கேருந்து நீங்கள் பேட்ரிக்கு கொடுத்துட்டு போகும்போது பேட்ரி வந்து டைரெக்டாக கொடுக்கும்போது இன்கேஸ் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். எதுக்கு டைரெக்டாக நம்ம பேட்டரியில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கீழே கொடுத்துட்டேன். ஸோ ஹெட்லாம்ப் கழட்டிட்டு நான் உள்ளே கனெக்ஷன் கொடுத்துட்டு அதோடைய வெளியே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சுவிட்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளக் டைப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அது கனெக்ட் ஆகிடுது. ஸோ இது நம்ம வந்து உள்ளே கவர் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா அப்படி வந்துடும், இது வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒயருக்கு உள்ளே இப்படி வச்சுட்டு இதில் நீங்கள் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. தேவையில்லை, சப்போஸ் நீங்கள் வண்டி பார்க் பண்ணிட்டு நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஈஸியாக நீங்கள் வந்து இதை ப்ளக் அமுத்திட்டு எடுத்தால் அப்படி வந்துடும். ஸோ கைஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் நீங்கள் தேவைன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் கழட்டிட்டு போயிடலாம். ஸோ இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க, ஃபியூஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை கழட்டிட்டு நம்ம ஃபியூஸ் நம்மளே போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மொபைலில் வந்து சார்ஜர் வந்து நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஈஸியாக நம்ம செட் பண்ணிட்டோம். இது நம்ம 360 degree நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு. ஸோ யூஎஸ்பி போர்ட் இங்கே இருக்குது. நீங்கள் சார்ஜ் வேணால் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் கவர் பண்ணுறது இங்கே ஒரு ரப்பரில் ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இந்த சுவிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு. இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது இங்கே பாருங்கள் லைட்டு இருக்கா, இந்த இடத்துல பாருங்கள். இது வந்து ஆன் பண்ண ப்ளூ கலர் இது பாருங்கள். ஸோ இப்போ வந்து சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதை நான் சார்ஜ் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். தேவையில்லாம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, ரைடு போகும்போது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பின் டைப்பில் நீங்கள் வந்து இதில் அன்லாக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதை மட்டும் நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும், யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மொபைல் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கணும், ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டு நமக்கு மொபைல் வந்து எவ்வளோ ஹோல்டரில் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மொபைல் வந்து நீங்கள் ஹோல்டரில் வைக்கும் போது இங்கே இந்த க்ரிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரிப் 4 grip வந்து கரெக்டாக வைங்க. இங்கே 3mm grip தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்கு இங்கே 2 பக்கம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைல் நீங்கள் வந்து செட் பண்ணும் போது கவர் வச்சு நீங்கள் செட் பண்ணுங்கள். ஸோ இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டைட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ மொபைல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹரிசண்டலாகவும் வச்சுக்கலாம், வட்டிகளாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ தேவைனா நீங்கள் இப்படி ரொம்ப ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே ஃபோல்ட் ஆகும் உங்களுக்கு. தேவைனா நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ரன்னிங்லேயே நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து பைக் ஓட்டும் போது மொபைல் எடுக்கணுன்னா கூட நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ கிரிப்பாக நல்லா கிரிப்பாக இருக்குது. வைப்ரேஷன் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. ஸோ இது சார்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ யூஎஸ்பி போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சார்ஜ் பண்ணோம். ஸோ யூஎஸ்பி போர்ட்டில் இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மொபைல் வந்து நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுத்துருவோம். மொபைல் வந்து நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது கீ ஆன் பண்ணிக்கலாம். கீ ஆன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள், சார்ஜ் நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு, மொபைல்லையும் சார்ஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சுவிட்சஸ் வந்து இங்கே போட போகிறோம், சார்ஜ் ஆகும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் சார்ஜ் ஆகுதுங்களா.
ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து இது சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான் இது, நீங்களே ட்ரை பண்ணலாம். கனெக்ஷன் கொடுக்குறது மட்டும் உங்களுக்கு தெரியலன்னா ஒரு பைக் எலக்ட்ரிஷியன் கிட்டே போய் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க, அந்த சுவிட்ச் வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கழட்டி வீட்டில் வச்சிடலாம். அப்படி இல்லைனா எங்கேயாவது நீங்கள் பார்க்கிங்கில் போகிறீங்க, வண்டி சேஃபாக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஹோல்டர் வந்து சில பேர் வேணுன்னே டேமேஜ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சில வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கும், அது எல்லாமே வந்து வண்டி மேலே ஏறி உட்காந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த பால் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு லூஸ் ஆகிடும், இல்லைனா உடஞ்சிடும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இது நீங்கள் தேவைனா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கழட்டி வீட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன மொபைல் ஹோல்டர் வச்சுருக்கீங்க அப்படின்றதும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.